இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் முதல் பாடமாக இருக்கக்கூடிய அளவீடு பாடத்துக்கு புத்தக பின்பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் கேள்வி பார்த்திங்கன்னா, சரியான ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த கேள்வியில் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா மில்லி மீட்டர், லெஸ் தென் சென்டிமீட்டர், லெஸ் தென் மீட்டர், லெஸ் தென் கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இதுக்கு சரியான விடை. இது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் கொடுத்துருக்கிறது எதை அடிப்படையாக இந்த ஆப்ஷன்ஸ் முதல்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சின்னதுலேருந்து பெருசுக்கு போகிற மாதிரி, இல்லைன்னா பெருசுலேருந்து சின்னதுக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வரிசைப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல இருக்கிறது மட்டும்தான் சரியாக வருது. மில்லி மீட்டர் இருக்கிறதுல சின்னது, மில்லி மீட்டரை விட சென்டிமீட்டர் கொஞ்சம் பெருசு, சென்டிமீட்டரோட மீட்டர் பெருசு, மீட்டரோட கிலோமீட்டர் பெருசு. அதான் இங்கே இடையில கொடுத்துருக்க சிம்பிள்ஸ் வந்து சரியாகவும் காட்டுது. ஸோ முதல் கேள்விக்கு ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை. ரெண்டாவது ஆப்ஷன், மூணாவது ஆப்ஷன், நாலாவது ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும், தவறாக தான் இருக்கும். ஒரு ஆப்ஷன் செக் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு மில்லி மீட்டர் வந்து இந்த சிம்பிள் பார்த்தா என்ன தெரியும் நமக்கு, கிரேட்டர் தான் இல்லையா. மில்லி மீட்டர்ன்றது சென்டிமீட்டரை விட பெருசுன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ இது தவறு. மூணாவது ஆப்ஷன் பாருங்கள், கிலோமீட்டர் இஸ் லெஸ்ஸர் தென் மீட்டர், மீட்டரை விட கிலோமீட்டர் அப்படின்றது சின்னதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ இதுவும் தவறு. நாலாவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா, மில்லி மீட்டர் அப்படின்றது மீட்டரை விட பெருசுன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ இதுவும் தப்பு. பாத்திரம் நமக்கு புரிஞ்சுப்படுது. அப்போ ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு சரியான விடை. ரெண்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா, அளவுகோல், அளவிடும் நாடா மற்றும் மீட்டர் அளவுகோல் ஆகியவை கீழ்கண்ட எந்த அளவை அளவிட பயன்படுகின்றன. இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா, நிறை, எடை, காலம், நீளம்னு கொடுத்துருக்காங்க. அளவுகோல்னா என்ன, ஸ்கேலு. அளவிடும் நாடா வந்து டேப்பு. மீட்டர் அளவுகோலும் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்கேலு. அப்போ இதெல்லாம் எதுக்கு பயன்படுது, நீளத்தை அளக்க தான் பயன்படும். நிறையவோ இல்லை எடையவோ இல்லை காலத்தையோ நம்ம ஸ்கேலெலாம் வச்சு மெஷர் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா, நீளம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். மூணாவது கேள்வி பார்த்திங்கன்னா, ஒரு மெட்ரிக் டன் என்பது, ஆப்ஷன்ஸில் 100 குவிண்டால், 10 குவிண்டால், 1/10 குவிண்டால், 1/100 குவிண்டால்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா 10 குவிண்டால். இது நீங்கள் பாடத்தோட உள்ளே வந்து படிச்சிருக்கப்ப பார்த்துருப்பீங்க, ஃபார்முலா மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு மெட்ரிக் டன் அப்படின்றது 10 குவிண்டாலுக்கு சமம் அப்படின்னு. அடுத்தது நாலாவது கேள்விக்கு போயிடலாம். நாலாவது கேள்வியில் பார்த்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றில் எது நிறையை அளவிடும்னு கேட்டிருக்காங்க, சாரி நிறையை அளவிடும் கருவி அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, சுருள் தராசு, பொது தராசு, இயற்பியல் தராசு, எண்ணியல் தராசுன்னு கொடுத்துருக்காங்க. சுருள் தராசு மட்டும்தான் நிறைய அளக்காது, மீதி மூணுமே நிறைய அளக்கக்கூடிய கருவிகள். அதனால் இதுக்கு சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ, சுருள் தராசு வரும். சரி, அடுத்தது போகலாம். கோழிட்ட இடத்து நிரப்புக்கு போயிடலாம். அந்த கோழிட்ட இடத்து நிரப்புகளை முதல் கேள்வி, டேஸின் அழகு மீட்டர் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. நீளத்தோட அழகு தான் மீட்டர், அப்போ இதுக்கு சரியான விட நீளம். ரெண்டாவது கேள்வி, 1 கிலோகிராம் அரிசினை அளவிட டேஸ் தராசு பயன்படுகிறது. எந்த தராசு பயன்படும், பொது தராசு தான் பயன்படும். எண்ணியல் தராசுன்றது ஜுவல்லரி ஷாப்பில் தான் பயன்படுத்துவாங்க. இயற்பியல் தராசுன்றது ஆய்வகத்தில் பயன்படுத்துவாங்க. அரிசியில் அளக்கிறதுக்கு பொது தராசு தான் பயன்படுத்துவாங்க. இதுக்கு சரியான விட பொது தராசு. மூன்றாவது கேள்வி பார்த்திங்கன்னா, கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட பயன்படுது டேஸ் கருவியாகும். கிரிக்கெட் பந்து மாதிரி பெருசாக இருக்க பொருளுக்கெல்லாம் அளவிடுறதுக்கு எது பயன்படுதுன்னா வெர்னியர் அளவி தான் பயன்படும். இதுக்கு ஆன்சர் வெர்னியர் அளவி. நாலாவது கேள்வி, மெல்லிய கம்பின் ஆரத்தை அளவிட டேஸ் பயன்படுகிறது. கம்பி மாதிரி இருக்க மெல்லிய பொருளாக இருந்ததுன்னா அந்த மாதிரி பொருளுக்கெல்லாம் அளவிடுறதுக்கு பயன்படக்கூடிய கருவி பேர் வந்து திருகு அளவி. அப்போ நாலாவது கேள்விக்கு ஆன்சர் திருகு அளவி. ஐந்தாவது கேள்வி, இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை டேஷ் ஆகும். துல்லியமான நிறை எவ்வளோன்னா 10 மில்லி கிராம். அடுத்தது சரியாக தவறா. சரியாக தவறால வந்து தவறாக இருந்ததுன்னா திருத்துகன் கொடுத்துருக்காங்க. முதல் கேள்வி, மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க. இது தவறான ஸ்டேட்மெண்ட்டு. இதுக்கு என்ன சரியாக வரணும்னா, மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர்னு இருக்கணும். இல்லை அப்படின்னா கிலோகிராம் வந்து எதோட அழகு, நிறையோட அழகு. அப்போ நிறையின் எஸ்ஐ அழகு கிலோகிராம் அப்படின்னு இருக்கணும். உங்களுக்கு எது தோணுதோ நீங்கள் அதை எக்ஸாமில் எழுதிக்கலாம். ரெண்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா, கிலோமீட்டர் என்பது ஒரு எஸ்ஐ அழகு முறைன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு தான். கிலோமீட்டர் என்பது ஒரு எஸ்ஐ அழகு முறை அல்லன்னு எழுதணும். மூணாவது கேள்வி பார்த்திங்கன்னா, அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற பதத்திற்கு பதிலாக எடை என்ற பதத்தை பயன்படுத்துகிறோம். இது சரிதான். நிறைக்கு பதிலாக எடைன்னு தானே நம்ம சொல்கிறோம். சக்கரையோட வெயிட் என்ன, ஓ வெயிட் என்ன, முதல்ல நம்மக்குள்ளே பேசிக்கிறப்ப ஓ வெயிட் என்ன அப்படின்னு கேட்போம். நம்மளோட உன்னோட நிறை என்னன்றதே யாருமே கேட்குறதே கிடையாது. உன்னோட வெயிட் என்ன அப்படின்னு தான் கேட்போம். எடைன்னு தான் நம்ம ரெகுலராகவே பயன்படுத்துகிற மாதிரி நிறைன்னு பயன்படுத்துறதே கிடையாது. நாலாவது கேள்வி, இயற்பியல் தராசு பொது தராசை விட துல்லியமானது. அது மில்லிகிராம் அளவிற்கு நிறையை துல்லியமாக அளவிட பயன்படுகிறது. இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட்டு தான். இப்போ இதுக்கு நீங்கள் சரின்னு போட்டாலே போதும். ஐந்தாவது கேள்வி, 1 டிகிரி செல்சியஸ் என்பது 1 கெல்வின் இடைவெளி ஆகும்.
பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸ் என்பது 273.15 கெல்வின். இதுவும் சரிதான். அடுத்தது 6வது கேள்வி பார்த்தீங்கன்னா, வெர்னியர் அளவியின் உதவியால் 0.1 மில்லி மீட்டர் அளவிற்கும் திருகளவின் உதவியால் 0.01 மில்லி மீட்டர் அளவிற்கும் துல்லியமாக அளவிட முடியும். இதுவும் சரிதான். பொறுத்துக்க போலாமா? முதல் பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இயற்பியல் அளவு கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் எஸ்ஐ அளவு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பொறுத்த வேண்டியதுதான். ஈஸியான பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல நீளம்னு கொடுத்துருக்காங்க. நீளத்தோட அலகு என்ன? மீட்டர். நிறையோட அலகு கிலோகிராம். காலத்தின் அழகு வினாடி. வெப்பநிலையின் அழகு கெல்வின். அவ்வளோதான். அடுத்த பொறுத்துக்களை பார்த்தீங்கன்னா, கருவி, அந்த கருவியை பயன்படுத்தி எந்த பொருளை அளவிடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கருவி முதல்ல பார்த்தீங்கன்னா திருகு. திருகளவியை பயன்படுத்தி நம்ம எதை அளவிடலாம்? நாணயத்தை அளவிட முடியும். இருக்கிறதுலேயே சின்னது பார்த்திங்கன்னா நாணயம்தான். அப்போ நாணயத்தை அளவிட முடியும். வெர்னியர் அளவி. வெர்னியர் அளவின்றது கொஞ்சம் பெரிய பொருளாக இருக்கும் இல்லையா, உருண்டையாக பெருசாக இருக்கக்கூடிய பொருளாக அளவிடக்கூடியது வெர்னியர் அளவி. அப்போ இங்கே வந்து கிரிக்கெட் பந்து இருக்குது. வெர்னியர் அளவியை பயன்படுத்தி கிரிக்கெட் பந்தை அளவிடலாம். சாதாரண தராசு, பொது தராசு இருக்குல்லையே, அதுதான். சாதாரண தராசை பயன்படுத்தி காய்கறிகளை அளவிடலாம். மின்னணு தராசை பயன்படுத்தி தங்க நகைகளை அளவிடலாம். அடுத்தது கூற்று காரணம் வகை வினாக்கள். ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஆஇ நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி இந்த கூற்றியும் காரணத்துக்கும் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு நம்ம எழுதணும். முதல் கூற்று பார்த்திங்கன்னா, ஒரு பையின் நிறை 10 கிலோகிராம் என்பது அறிவியல் பூர்வமாக சரியான வெளிப்படுத்துதல் ஆகும். இந்த கூற்று சரிதான். நம்ம நிறைன்றத 10 கிலோகிராம் என்பது அறிவியல் பூர்வமாக சரியாக வெளிப்படுத்தல் ஆகும். அறிவியல் பூர்வமாக கிலோகிராம்னா கரெக்டாக நம்ம சொல்லுவோம். 10 கிலோகிராம், 20 கிலோகிராம் அப்படின்னு நம்ம சரியாக தான் சொல்லுவோம். காரணம், அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற வார்த்தைக்கு பதிலாக எடை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். நம்ம ரெகுலர் லைஃப்பில் பார்த்தா நிறைன்னு சொல்கிறது கிடையாது, எடைன்னு தான் பயன்படுத்துகிறோம். இந்த காரணமும் கரெக்டு தான். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா, ஆப்ஷன் ஆ, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது சரியான விளக்கம். ரெண்டாவது கூற்று காரணம் என்னன்னு பார்க்கலாம். 0 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு 273.16 கெல்வின். நாம் அதை முழு எண்ணாக 273 கெல்வின் என எடுத்துக்கொள்கிறோம். இது சரிதான். 273.16 கெல்வின் அப்படின்றது 273 கெல்வின் தான் நம்ம எடுத்துக்கிறோம். காரணம் வந்து செல்சியஸ் அளவை கெல்வின் அளவிற்கு மாற்றும் போது 273 கூட்டினால் போதுமானது. அப்போ இதுவும் காரணமாக பார்த்தீங்கன்னா சரியாக தான் இருக்குது. அப்போ இதுக்கும் விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஆ தான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது சரியான விளக்கம். சரி, மூன்றாவது கூற்று காரணம் பார்ப்போம். கூற்றில் பார்த்தீங்கன்னா, 2 வான்பொருட்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஒளி ஆண்டு என்ற அலகினால் அளக்கப்படுகிறது. காரணம் பார்த்தீங்கன்னா, ஒளியானது தொடர்ந்து ஒரு ஆண்டு செல்லக்கூடிய தொலைவு ஓர் ஒளி ஆண்டு எனப்படும். இதுலேயும் கூற்று சரியாக இருக்குது, காரணமும் சரியாக இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க என்ன வரும் அப்படின்னா, அதே தான், ஆப்ஷன் ஆ தான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது சரியான விளக்கம்.